பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் மிக கடினமான புத்தகமாகிய யோபு புத்தகத்தை நாம் படிக்கவும் அதன் மூலமாக தெய்வீக படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளவும் முயற்சி செய்கிறோம். ஏன் இந்த புத்தகம் கடினமானது? இது யூத பின்னணியில் எழுதப்படாத காரணத்தினாலே அது மெய்யான வெளிப்பாட்டின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியும். யோபின் புத்தகம் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிழக்கத்திய தேசங்களிலே காணப்பட்ட கடவுள் பக்தி, கடவுள் கோட்பாடு, அறநெறி அல்லது ஒழுக்கம் அல்லது தத்துவம், இவைகளின் ஒரு தொகுப்பாக, ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கு. இந்த வார்த்தைலாம் ரொம்ப கவனமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 5 புத்தகங்கள் மோசேயின் ஆகமங்கள்னு சொல்றோம். இந்த மோசேயின் ஆகமங்கள் இல்லைங்களா, ஆவியானவர் மூலமாக நேரடியாக இன்ஸ்பிரேஷன், ஆவியின் ஏவுதலால் மோசேக்கு வழங்கப்பட்டது. மோசே அதை பதிவு செய்கிறார். அது புரியுதுங்களா? இதெல்லாம் படிக்கணுங்க. அந்த நிலையில நாம் யோபு புத்தகத்தை என்ன செய்ய முடியாதுங்க, ஒப்பிட முடியாது. சரியா? அது முதல்ல தெரியணும். என்ன சார் இது யோபுல இப்படி எழுதியிருக்குது சார், கொஞ்சம் குழப்பமா இருக்குதுன்னா, அது ஏன் அப்படி இருக்குதுன்றது நமக்கு காரணம் தெரியணும் இல்லைங்களா? அதான் அதனுடைய முக்கியம். சரிங்களா? அது ஒரு காரணம். ரெண்டாவது காரியம், ஏன் அது கடினமானதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது எபிரேய கவிதை நடையில் எழுதப்பட்டுள்ளது. அந்த கவிதையை உரை நடையாக நீங்கள் மாற்றும் பொழுது மிக கடினமான ஒரு காரியம். காலையில ஆமோஸ் தீர்க்க தரிசனத்துல கிடியன் கணேஷ் அவர்கள் சொன்னார், ஆமோஸ் ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறார் இல்லைங்களா, மோவாப்பின் 3 பாதங்களை நிமித்தமும் அதன் 4 பாதங்கள் நிமித்தமும் அதை நான் நியாயம் தீர்ப்பேன். ஏன் அப்படி ஆமோஸ் எழுதுகிறார்? அது ஒரு கவிதை. அப்ப எனக்கு எபிரேய கவிதைனா என்னன்னு தெரியணும், அந்த கவிதையில அதுல வர சொற்றொடர்னா என்னன்னு தெரியணும், அவங்களுடைய கலாச்சாரத்தின் பின்னணி எனக்கு தெரியணும். இதெல்லாம் எதுவுமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேங்க, அப்படியே படிப்பங்கன்னா படிங்க, என்ன புரிஞ்சிக்க முடியும்? அது மறைக்கப்பட்டதா தான் இருக்கு. சரிங்களா? மூன்றாவதாக, அது ஏன் கடினமானது? நான் பல முறை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன், மனிதர்களாக நாம் வேதனை, வியாதி, துன்பம், கஷ்டம் இதெல்லாம் நம்ம விரும்புறதே கிடையாது. நம்ம விரும்புறோம், விரும்பவே மாட்டோம். ஆனா யோபு புத்தகம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது? மனிதராக நாம் பட வேண்டிய பாடுகள், துன்பங்கள், பதில் இல்லாத, பதில் பெற முடியாத காரியங்கள். அதான் இங்க படிக்கிறது. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ண. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிகழ்கின்ற துன்பம்,
மரணம், வியாதிக்கு பல நேரத்தில் பதில் கிடையாது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாது. அது அப்படியே வந்துச்சு போப்பா, இது ரொம்ப என்ன சொல்றேன். அது அதுக்கும் இங்கே நான்காம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, பாருங்க 20-21 படிங்க. தேமானியனாக எலிப்பாஸ் ஒரு தத்துவ ஞானி பதில் சொல்றாரு பாருங்க, மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் மக்கள் நித்திய அழிவடைகிறார்கள். போய்விடும் அல்லவோ ஞானமடையாமல் மிருகங்களை போல செத்து மடிகிறார்களே. இந்த மாதிரி இந்த உலக ஞானத்தை இந்த புத்தகம் பிரதிபலிக்கிறது. நமக்கு இந்த கலாச்சாரம் தெரியுமா, நம்ம நாட்டு கலாச்சாரமே இன்னும் நமக்கு தெரியலங்க. அது உலகத்தில் எத்தனையோ கலாச்சாரம், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ கருத்துக்கள் சொல்லு, அதெல்லாம் நமக்கு தெரியுமா, தெரிகிறது இல்லை. அப்ப நம்ம ஒரு கிணத்து தவளையா மாறிடும். ஆனால் வேதம் நம்மை ஞானவான்களாக வாழ செய்கிறது. அப்ப என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஞானம், உலகத்தின் ஞானமும் இந்த வேதத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. அதனால உங்களுக்கு இதுல கேள்வி இருந்தா நீங்க வேத பாட வகுப்புக்கு வாங்க, நான் உங்களுக்கு அதை நேரம் எடுத்து விளக்க என்னால முடியும். ஆனா இப்ப அதுக்கு நேரம், அதாவது இஃப் பைபிள் இஸ் அ இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட், வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். விளங்குதுங்களா? தேர் இஸ் அ பிளேஸ், அதுதான் முக்கியமானது, சரிங்களா? ஆக இந்த பின்னணியோடு நான் மறுபடியும் இந்த புத்தகத்தை படிக்க போகிறோம். மூன்றாம் அதிகாரத்தில் யோபு மௌனத்தை கலைந்து, அதாவது 7 நாட்கள் அவரும் அவருடைய நண்பர்கள், நண்பர்கள்னு போட்டிருக்குதுங்க, அவங்க எல்லாம் இளவரசர்கள், நல்லா ஞாபகம், சும்மா சாதாரண ஆள் இல்லை, they were princes of various kingdoms, சிறந்த ஞானிகள் எல்லாம், ரொம்ப யோசிக்கணும். அப்ப தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்த, யோபோடு துக்கத்தை பகிர்ந்து கொள்ள, தங்களுடைய என்ன சொல்லலாம் வருகையினாலும் தங்களுடைய வார்த்தைகளினாலும் யோபை ஆறுதல் படுத்த இவர்கள் முயற்சிக்கிறார். ஒரு நல்ல நோக்கம், நல்ல நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறிச்சா இல்லைன்றதுதான் உண்மை. இவ்வளவு விஷயம் நீங்க யோபு படிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியணும். ஒரு நல்ல நோக்கம், யோபை தேர்தல் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒருவராலும் யோபுக்கு தேர்தல் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் முடிவு. அதனால்தான் நம்ம கூட சில நேரம் போறோம், சாமி வீட்டுக்கு போறோம், என்னென்னமோ சொல்றோம், நம்ம நினைச்சுக்கிறவங்க ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருவாங்க, அப்படிலாம் அடைகிறது இல்லை, சரிங்களா? அதுக்கு இன்னொரு காரணம், ஒருவேளை பின்னால எனக்கு அது நினைவு வந்தா சொல்றேன். அதாவது இந்த 3 பேரும் கூட யோபுக்கு வெளியே இருந்து அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யறாங்க. நாங்க சகோதர சகோதரிகளை என்னோட சிந்திக்கிறீங்களா, நம்ம கூட ஒரு ஒருவரை சந்திக்க போறோம், ஒரு மரண வீட்டுக்கு போறோம், நம்ம இங்க இருக்கிறோம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வி ஆர் தேர்ட் பார்ட்டி, நம்ம குடும்பத்தினர் அல்ல. அந்த மரணத்தினாலோ அல்லது அந்த வேதனையினாலோ நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் மூன்றாம் நபர்கள் இல்லைங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும், அதான் போன கடந்த செய்தியில சொன்னேன்,
இந்த யோபின் நண்பர்கள் யோபினுடைய சரீர வேதனையை புரிந்து கொள்ள முடியும் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பலங்க. யோபு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எரி கொப்பளங்களினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவங்களால பார்க்க தான் முடியும், உணர முடியுமா? சும்மா சொல்லி இருக்கிறான் ஆறுதல் ஆறுதல். நல்லா ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க. ஆவியானவர் நம்மளை பயன்படுத்த முடியும். பட் ஆர் வி ரியலி சிம்பத்தைசிங் வித் அவர் ஃபெலோ பிலீவர்ஸ்? ரொம்ப கஷ்டங்கம்மா. அதான் இந்த உலகத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லுவான், நீ சிரித்தால் உலகம் உன்னோடு சிரிக்கும், நீ அழுதால் நீ மட்டும் அழுவாய். யாரும் அழமாட்டேன், தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க. ரொம்ப தெளிவா இருக்க யோப மாதிரி. திருப்பி சொல்லிட்டுங்களா? நீ சிரித்தால் உலகம் உன்னோடு சிரிக்கும், நீ அழுதால் நீ மட்டும் அழுவாய். மனைவி கூட அழுவா. என்ன மூணு பேரும் பெரிய புரிஞ்சி செஞ்சிட போறாங்க. மனித பலவீனத்தை நான் கொஞ்சம் விளக்கி கொண்டு இருக்கிறேன். ஏதோ நம்ம சொல்றோம், அதனாலதான் அந்த இடத்துல அந்த திருநெல்வேலி எனக்கு அந்த ஞாபகம். இப்படிப்பட்ட அதாவது ஒரு மனிதனாக இன்னொரு மனிதனுக்கு உதவ முடியாத ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையிலே நம்மை பயன்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். சரிங்களாமா? மனித நேயம், மனித நேயம் இந்த உலகத்துல சொல்றாங்கம்மா. அந்த மனித நேயமும் கடவுளுடைய அன்பும் ஒண்ணுங்களா? ஒண்ணுங்க. நல்லா புரிஞ்சிச்சா? நிறைய பேர் நீங்க வேத பாடத்துக்கு வரலைய. அன்பை பத்தி ஒரு 6 மாசம் பேசி முடிச்சுட்டேன். முடிய சப்ஜெக்ட் முடியல, நான் முடிச்சுக்கிட்டேன். Can you equate the love of God to the humanitarian sympathy and concern? Never. சரியா? அப்ப இந்த 3 பேர் வந்தாங்கப்பா, அவங்களுக்கு இந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனோடு உறவு கிடையாது. They never knew the God of Job. ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் தெளிவோட படிக்கணும். நீங்க படிங்க. ஆனா என்ன படிக்கிறோம்? சரிங்களா? ஆக மனித வார்த்தைகள், மனித உணர்ச்சிகள் உதவி செய்ய முடியாத காலகட்டத்தில் விசுவாசிகளாக ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் அந்த சகோதரன், அந்த பாடு வேதனையில கடந்து செல்லுகிற சகோதரனுடைய கஷ்டத்தையும் மன வியாகுலத்தையும் ஆவியின் நிலையையும் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு கற்றுத்தர முடியும். அதன் அடிப்படையிலே நான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் அழகான வசனம் 4 பாருங்க. தேவனால் ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும். இந்த வசனத்தை எலிப்பாசம் சோப்பாரம் சொல்ல முடியுமா? அதை உங்களுக்கு அதை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறேன். இந்த தெளிவோட அதை படிங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்வாங்க. அப்படி சிஸ்டர் பயப்படாதீங்க, சிஸ்டர் அது சிஸ்டர், ஆமா சிஸ்டர், எந்த சிஸ்டரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப யோபினுடைய சரீர வேதனையோடு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. யோபினுடைய மன
துயரம் சொல்றேன் பாருங்க. அதாவது அந்த இழப்பு இல்லையா, பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை விட பிள்ளைகளை இழந்தான், அந்த இழப்பின் துயரம்னு ஒன்னு சொல்றேன் இல்லைங்களா. அந்த துயரத்தோடு இந்த மூன்று பேரு இணைந்துக்க முடியுமா? முடியவே முடியாது. யோபினுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க யோபுக்கு, நமக்கு இருக்குதுங்களா? இருக்குது. அந்த மனசாட்சியில அவன் அங்கலாய்த்து தான் மூன்றாம் அதிகாரத்தை அவன் பாடுகிறான். அந்த மூன்றாம் அதிகாரத்தில் தான் பிறந்த நாளை அவன் சபிக்கிறான். இந்த உலகத்தின் வேதனைகளும் இந்த உலகத்தின் துன்பமும் தன்னை தாக்க முடியாத ஒரு மறைவிடத்தை, ஒரு இருளை அவன் விரும்புகிறான். இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? தன்னுடைய மனசாட்சியிலே குற்றமற்றவன் என்பதை அவன் உணர்ந்தாலும், குற்றமற்ற என்னை நீதிபரராகிய கடவுள் ஏன் தண்டிக்கிறார் என்கிற கேள்வி அங்கு அவனை வாட்டி வதைக்குது. ஆத்ம வியாகுலன் சொல்றோம். இது இந்த மூணு பேருக்கு புரியுமா? ஒன்னும் புரிய போறதே கிடையாது. அவங்க நல்ல நோக்கத்தோடு வந்தாங்க, அவங்களுடைய முயற்சியை நாம் பாராட்டுகிறோம். இது இதுல என்னமா பாடம் நம்ம கத்துக்கிறோம்? நீங்களும் நான் விசுவாசிகள்னு சொல்றாங்கம்மா, நானும் பார்த்துருக்கிறேன். நம்ம சபையில ஒரு மூணு மரணம் நடந்துச்சு, இன்னும் அவங்க என்ன தேடி இருக்கிறேன். என்னுடைய வார்த்தை ஒரு மாதிரி இருக்கும், என்ன இன்னும் நான் பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எங்க போய் ஆறுதலை தேடி நிக்கிறாங்க? அவங்க ஆராதனையில வந்தாங்களா? தேவனை தொழுது கொண்டார்களா? கர்த்தருடைய வசனம் அவர்களை உயிர்ப்பிக்குமாறு அதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்களா? ஆர் தே வெயிட்டிங் அப்பான் த சேவியர் காட்? ஒண்ணு ஆறுதல் எங்க இருந்துங்க வரலாம்? நான் இந்த பொத்துன்னு புரியுமா சொல்லுங்க. யோசிக்கணுமா? வேதத்தை விட, சபையின் ஐக்கியத்தை விட, உன் சொந்த காரணம், விக்கிரகாராதனை காரணம், மாமனும் மச்சானும், இவன் தான் ரொம்ப யோகியம். அவன் தான் உனக்கு ஆறுதல் தரப்போறான். வேதம் கொடுக்காரு, ஆவியானவர் கொடு. என்ன சார் இது, எவ்வளவு பெரிய விசுவாச துரோகங்க! யோசனை பண்ண, யோசனை பண்ண. யாரு தேடினு போற ஆறுதலுக்கு? இவங்க எல்லாம் ஆறுதல் கொடுப்பாங்க? நான் வேதனையோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு சிலர் பெண்கள் ஐக்கியத்துக்கு வரவங்க வரல, இன்னும் வரல, ஒரு மாசம் ஆயிடுச்சு. அதனுடைய நோக்கமா, எனக்கு இந்த வேதத்திலிருந்து ஆறுதல் கிடையாது, வேதத்தின் ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் கிடையாது, வேதத்தில் வாக்கருளப்பட்ட பரிசுத்தாவியானவர் எனக்கு உதவி செய்ய முடியாது, சும்மா ரோட்ல போற வீட்டுல இருக்கிற மாமனும் மச்சானும் தான் எனக்கு ஆறுதல்னா, உன்னை இன்ன உன்னை எப்படி விசுவாசின்னு என்ன சொல்ல சொல்ற? கேள்வி கேள்வி. நீங்களும் அந்த தப்பு செய்யாதீங்க, சரியா? வசனம் என்ன சொல்லுது? பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கண்டடையத்தக்கதாக நாம் திருவாசன தண்டையிலே சேர கடவோம். சேர்ந்தமா இல்ல நம்ம போய் அவங்களை கொண்டு வரோமா திருவாசன தண்டையில? அதுவும் கிழிய. என்னமா நம்ம விசுவாச சகோதர சகோதரிகள்,
எனக்கு உட்காந்து சொல்லிக் கொடுங்க, நான் வில்லிங் டு லிசன் டு யூ. சும்மா யோபு பட்சம் போனா என்னது, யோபு பட்சம் போனா ஏதாச்சும் உருப்படியா ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு தெரியுதா? ஒன்றும் புரிய மாட்டேன். ஒரு இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், நான் இதை பேச வரலங்க, அதாவது தனி நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்னு சொல்றேன் இல்லைங்களா. பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ஒருவருக்காக ஒருவர் ஆமா கரிசனையோடு அன்போடு ஜெபியுங்கள் சொல்றாங்க. அந்த ஜெபத்துக்குமா அது கிருபையின் ஈவு, இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். ஜெபிக்கும் இதயம், அந்த ஜெபத்தை கேட்கும் கடவுள், அந்த கடவுள் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து என்னுடைய விசுவாசி உடல் விசுவாசியின் இடத்துல நான் விடுதலையும் என்னங்க அந்த துக்கத்திலிருந்து துயரத்திலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலையை நான் பார்க்கிறேன், அவருடைய விசுவாசம் பலப்படுகிறத பார்க்கிறேன், அவருக்குள்ளே நற்கிரியை நடப்பிக்கிறத நான் பார்க்கிறேன். சோ ஜபம் என்பது சும்மா காத்துல கத்தின் இருக்கிற விஷயம் இல்ல, இட்ஸ் அ பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். சரியா? இந்த இந்த மூணு பேர் ஜபம் பண்ணாங்க, யோக புஸ்தகத்துல போட்டுக்குது. அவளுக்கு ஜபனால என்னன்னு தெரியாது, இவ்வளவு தெரிஞ்சிட்டு அப்புறம் படிங்க. என்ன சார் இப்படி எழுதிக்குதுன்னு என்ன கேட்காதுங்க திருப்பி, ஏன் அப்படி எழுதி இருக்குதுன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மூன்று சகோதரரும் யோபுக்கு உதவி செய்ய வந்தார்கள், உதவி செய்வதாக நினைத்தார்கள், அவங்க உதவி செய்யல. குறிப்பாக இந்த எலிப்பாஸ், எலிப்பாஸை பத்தி ஒரு ரெண்டு கருத்து சொல்றேங்க. எலிப்பாஸ் வாஸ் எ ரேஷனல் பிலாசபர், நல்ல ஞாபகம், ஒரு உலக ஞானிக்கு எலிப்பாஸை நாம் ஒப்பிடலாம். அவனுடைய அவனுடைய பேச்சு தோரணை, அவனுடைய வாதங்கள், த ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவனுடைய அவனுடைய சொற்றொடர்கள் இவைகளாம், இ வாஸ் எ ஹைலி எஜுகேட்டட் மேன், சும்மா சாதாரண ஆளில் மற்ற ரெண்டு பேரை விட, அதாவது ஒரு தத்துவ ஞானி அறிவு பூர்வமாக எதையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கிற ஒரு மனிதர். இப்ப நம்ம 4 அதிகாரத்துல ஒரு சில காரியங்களை அதை பத்தி சொல்ல போற. ஆனா இப்ப திருப்பி அங்க வந்தீங்கன்னா, என்னுடைய துன்பத்திலே என்னுடைய துயரத்திலே அறிவு எனக்கு உதவி செய்யுமா? கேளுங்க சார், எனக்கு நிறைய பைபிள் அறிவு இருக்கும் சார், எனக்கு உலக அறிவு இருக்குது சார், எல்லாம் கரெக்ட் சார். அந்த அறிவு உனக்கு ஆறுதல் கொடுக்குமா, நம்பிக்கை கொடுக்குமா, தைரியம் கொடுக்குமா, விடுதலை கொடுக்குமா, சமாதானம் கொடுக்குமா? ஒன்னும் கொடுக்காது. அதான் அதான் எலிப்பாஸ். அறிவு ரொம்ப நல்லதுதான், கொடுக்கவே கொடுக்குது. சரியா? சோ நாலேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபெய்த். விசுவாசம் ஒன்னு சொல்றல்ல, விசுவாசமும் அறிவும் ஒன்னா? இல்லவே. சரியா? இப்போ யோபு அங்க உட்கார்ந்து நிற்கிறாருங்க, பாவம் இவங்க பேசி நிற்கிறாங்க. யோபு மனைவி எங்க இருந்தாங்க? பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அறிவுல புரிஞ்சு அவங்க மனம் மாறிட்டாங்களா? மனம் மாறிட்டாங்கன்னு எழுதிக்கிது இல்ல. ஆக என்ன வேதம் நமக்கு பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? காட், காட் அலோன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். கடவுள் மட்டுமே. யார் அந்த கடவுள்? சும்மா படைத்த கடவுள் மட்டுமல்ல, இந்த மூணு பேருக்கு கடவுளே சரியா தெரியாது. எனக்காக, என் மீட்புக்காக, என் ரட்சிப்புக்காக, என் ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தின கடவுள் அவர்தான். என் அடைக்கலமானவர் அவரே, என் ஜீவனானவர் அவரே, என் நம்பிக்கையானவர் அவரே,
நித்திய வாழ்வானவர். இந்த உண்மை முழு யோபு புத்தகத்தில் நீங்க தேடி கண்டுபிடிக்கும். சரியா? அப்ப எதுக்கு இது எழுதப்பட்டிருக்குது? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இப்போ நீங்க கூட சொன்னீங்க, என்ன சார் 20 பேரை ஆந்திரால சுட்டாங்கல, இப்போ இவங்கெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சு எல்லாம் சொல்லிடுவாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, 2 நாளைக்கு முன்னால தமிழ் இந்து பேப்பர்ல பேரறிவாளன், யார் தெரியுங்களா பேரறிவாளன்? நீங்க எதுவும் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பேரறிவாளன் ரஜீவ் காந்தி கொலையில குற்றம் சாட்டப்பட்டு இல்லையா, தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு வேலூர் சிறைச்சாலையிலே இருக்கிற ஒரு கைதி. அவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி PhD. அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவ விசுவாசி. அந்த பேரறிவாளன் சொல்றான், எங்களுடைய வழக்கு விசாரணையில 163 அறிக்கைகள் வழக்கு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை, அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ரஜீவ்காந்தி கொலை பற்றிய ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், 163 அறிக்கைகள் கமிஷன். இந்த அறிக்கையை நீதிமன்றம் பரிசீலனை செய்யாமலேயே தீர்ப்பு வழங்குகிறது. சரியா? இப்ப நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருவோன்றீங்களா? இது அறிவு ரொம்ப நல்லதுங்க. பட் நாலேஜ் இஸ் நாட் எண்ட் பை இட் செல்ஃப். இட் வில் நெவர் சால்வ் எனி ப்ராப்ளம். நம்ம சார் அறிவு நல்லதுன்னு நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஹிட்லரை விட இப்ப ரொம்ப அறிவாளிங்களா இங்க இருக்கிறாங்க நினைச்சிருக்கீங்க? நீங்க நினைச்சுக்க வேண்டியதான். சரியா? கடவுள் ஆளுகிறார். சரிங்களா? அப்ப யோபு அந்த 3:25 படிங்க, ஒரு கருத்து சொல்றான். பாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆமா, என்ன சொல்றான்? ஐயோ, நான் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நானோ அல்லது என்னுடைய பிள்ளைகளோ இந்த பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, நான் நீதிமானாக உத்தமனாக என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தேன். வார்த்தை கமிட்டட் லைஃப். ஆனால் இந்த உலகத்தில் தீமை இருக்குது, இந்த உலகத்தில் அநீதி இருக்குது, இந்த உலகத்தில் துன்பம் இருக்குது. பார்க்கறோம்ல, நம்ம யாருங்க அவரு பேர் மறந்துட்டேன், கௌதம புத்தர் கண்டுபிடிச்சார் இல்ல, என்னன்னா இருக்குது, நல்லா இருக்குது. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற தீமையும் இந்த உலகத்தில் இருக்கிற துன்பமும் என்னை தாக்குமானால் நான் அதை தாங்க முடியுமா அப்படின்னு நான் அஞ்சினங்க. அது வந்துச்சு, சுனாமி மாதிரி வந்துச்சு, சும்மா வரல. அப்படியே ஒயிட் அவுட் சொல்றோம் பாத்தீங்களா, அப்படியே வாரி வலிச்சுன்னு போயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்றார் அப்படிங்க, என் சரீரத்தில் சுகம் இல்லை, என் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை, என் மனதிலும் ஆவியிலும் அமைதி இல்லை, என் ஆவி அலைகழிக்கப்படுகிறது. இது சொன்னார, இவங்க 3 பேருக்கு புரிஞ்சுதுங்களா? திரும்பி அது மறந்துடாது, ஏன்னா அவங்க பதில் சொல்றாங்க. இப்போ தேமானியனாகிய எலிபாஸ் பதில் சொல்ல முற்படுகிறான். இந்த 4 4 பகுதிகள் இருக்குது, சும்மா சுருக்கமா சொல்லிடுறேங்க. முதல் பகுதி, அவன் எடுத்த எடுப்பிலேயே யோபை கடிந்து கொள்ளுகிறான். சரிங்களா? 2, யோபு படுகிற துன்பத்துக்கு கடவுள் காரணம் அல்ல, யோபினுடைய தீமையே பாவமே காரணம் என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறான். 3 பகுதியில
அவனுக்கு ஏற்பட்ட ஒரு தரிசன பிற நிழல் காட்சியை குறித்து ஒரு சில வசனங்களை குறிப்பிடுகிறான் இல்லைங்களா. குறிப்பிட்டு இன்னும் அழகா சொல்றான் பாருங்க, 17-18 படி. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? மனு புத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் அப்ப நீ என்னடா யோகியோன்றான். விளங்குதுங்களா? நீ என்ன பார்த்துமா பெரிய நீதிமான்னு பேசினுக்கிற? இன்னும் அழகா சொல்றான், மனுஷன் பரிசுத்த கடவுளை பாத்தீங்களா. அதாவது இதுல இன்னொரு கருத்து பாருங்க, இந்த உலக ஞானிதான் பேசுகிறான், ஆனா எதை பேசுகிறான்? ஒரு உலகளாவிய உண்மையை பேசுகிறான். He speaks about a universal truth. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்களுக்கு கடவுள் அந்த மனசாட்சியிலும் அவர்களுடைய சிந்தையிலும் தம்மை பற்றிய ஒரு அறிவை அவர்களுக்கு தந்திருக்கிறார். ரோமர் 20:20 அறியப்படாத தேவனுடைய மகிமை, தேவத்துவம், நீதி, பரிசுத்தம் இவைகளை குறித்த உணர்வை மனிதனுக்கு கடவுள் தந்திருக்கிறார். சரிங்களா? ஜெனரல் ரெவலேஷன் சொல்றோம், பொதுவான வெளிப்பாடு, அதை வச்சு பேசுறான் பாருங்க. எப்படிப்பா ஒரு மனிதன் நீதிமானா இருக்க முடியும்? எப்படி அவன் சுத்தம் உள்ளவனா இருக்க முடியும்? என்னப்பா யோபு பேசுற அங்க அதை சொல்லிட்டானா? அப்படின்னு சொல்றான். மேல ஒரு வந்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, 7 படி. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? எப்போ? ஆமா, அப்ப குற்றம் இல்லாதவன் தண்டிக்கப்படுவான். நீதிமான் சன்மார்க்கன் சொல்லும் போது நீதிமான் அதம் பண்ணப்பட்டது உண்டோ? அப்ப என்ன சொல்ல வருகிறார் எலிப்பாஸ்? இந்த முழு உலகமும் இப்படிப்பட்ட ஒரு மாரல் லா, ஒரு அறநெறி சார்ந்த ஒரு விதியிலே, விதினா இந்து விதி எடுத்துக்காதீங்கம்மா, லா சட்டத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம சொல்றோம் இல்லையா, எளிமையா சொல்லுவோம் பாருங்க, தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான். எல்லாரும் சொல்றாங்களே, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டது. இந்த பிரின்சிபல், இந்த சட்டத்தை வைத்து யோபு குற்றவாளி, ஆகையினாலே தண்டிக்கப்படுகிறான். அவ்வளவுதான் மேட்டர். ஆனா யோபு குற்றவாளியா? இதுதான் அதனுடைய வாதம். சரிங்களா? இப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க, அந்த புத்தகத்தை நம்ம புரிந்து கொள்வது. ஆக யோபு நான் பயந்த காரியம் சொன்னா இல்லைங்களாமா, என்ன பயந்த காரியங்க? இப்ப யோபு வந்து துன்புறுத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். உடனே ஒரு அழக காமெண்டேட்டர் அழகா சொல்ற, பக்தர்களா இருக்கிறாங்க பாருங்க, சமுதாயத்துல பக்தர்கள் இல்லைங்க, சபையில இருக்கிறாங்க பக்தர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? யோ, இவன் நீதிமானா சார் இவன், அயோக்கியன் சார் இவன். அதுதான் எலிப்பாஸ் பிரதிபலிக்கிறான். ஓ, உண்மையான நீதிமானா சார், எப்படி சார் கஷ்டம் வந்துச்சு அவனுக்கு, எப்படி சார் துன்பம் வந்துச்சு? அவன் ஒரு மாய்மாலக்கார சார், அவன் ரகசியமாக துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவன் சார், அதனால தான் கடவுள் தண்டிக்கிறேன். யார் சொல்றது? யாருங்க? பக்தர்கள் உலகம். சரியா? இன்னைக்கு அதைதான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். அதுக்கு எங்க புதிய பாட்டுல நம்ம பார்க்கிறோம், யோவான் 13 விபச்சாரத்தினாலே கையும் வியுமாக பிடிக்கப்பட்ட பெண் நிறுத்தப்படுகிறாள். அட்ராவில் சாவடுறாள். ஏன்? ஒரு வேசி. இந்த உலகம் இதை கண்டுதான் யோபு பயந்து பயந்தார். என்ன புரிந்துங்களா? சரிங்க. இப்போ
எலிப்பாசுக்கு மெய்யான அதாவது கடவுளை பற்றிய அறிவோ அல்லது உறவோ இல்லமா இருக்கு. ஆனால் அவர் ஒரு பொது அறிவில பேசிக்கொண்டு போகிறார். அத அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் விளக்கத்தை சொல்லி இன்னைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். கேள்வி, அந்த அடிப்படை கேள்வி, துன்பத்தின் காரணம் என்ன? துன்பத்தின் காரணம் சரி, இப்ப நம்ம இதை படிக்கிறதுனால இந்த எப்படி நம்முடைய அவிசுவாச நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போறீங்க நீங்க? நம்ம நண்பர்களுமா சமுதாயத்தில் இருக்கிறவங்க, கடவுளை அறியாதவங்களுக்கும் கஷ்டம் வருது, பாடு வருது, வியாதி வருது, மரணம் வருது, அவங்களுக்கு போய் நீங்க பேசுறீங்க இல்லையா? எப்படி பேச போறீங்க? என்ன பேசியிருக்கீங்க? அதுக்கு இந்த பாடம் நமக்கு உதவும். துன்பத்தின் காரணம் என்ன? அப்ப எலிப்பாசனுடைய இந்த வசனங்களில வருகிற உண்மை, இந்த உலகத்தில எதுவும் காரணம் இல்லாமல் நடப்பது கிடையாது. அதாவது ஒரு காரணம் காரியம்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லையா? பிசிக்ஸ்லயும் உண்மை, அதே மாதிரி மனித வாழ்க்கையில, சன்மார்க்க வாழ்க்கையில உண்மை என்று எலிப்பாசு சொல்லுகிறார். காரணம் இல்லாமல் இந்த உலகில் எதுவும் நடப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யோபுவே உனக்கு ஒன்னும் காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா, நீ ஒரு சாதாரண மனிதன் அப்படின்ற, நீ ஒரு தூசி அப்படின்னு சொல்றாரா? எங்க சொல்றாரு பாருங்க, 19வது வசனம். நீ யாருப்பா? நீ தூசி, நீ புட்டுப்பூச்சியினால் அரிக்கப்படுகிறவன். யூ ஆர் எ டஸ்ட். அதே கருத்து மேலையும் சொல்ற இல்லைங்களா? ஆமா, நீ ஒன்றும் இல்லாதவன். சரிங்களா? அங்க வருதுங்க அதே கருத்து ரெண்டு முறை சொல்றாரு. அப்ப காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை. ஒன்று, ரெண்டு, உன்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் பாடுலாம் வந்துச்சா? இட் இஸ் அன் ஆக்சிடென்ட், அது ஒரு விபத்து அப்படின்னு எடுத்துக்கோ. அதுக்காக புலம்பின் இருக்காத, அதுக்காக கடவுள் மேல பழிய போடாத, இதெல்லாம் செஞ்சு நிற்காத. புரியுதா? அப்ப அதான் இந்த இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பகுத்தறிவாளர்கள், ரேஷனலிஸ்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஆமா, அவ்வளோதான் சார். ஒரு தடவை ஒரு நம்ம முதலமைச்சரை சொன்னாங்களே, ஸ்ரீலங்காவில் குண்டு போட்டாங்க சார், சார் குண்டு போட்டால் எல்லாரும் தான் சார் சாவாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? அப்பாவி மக்கள் சாவார்கள். இதுல என்ன பெரிய தத்துவம்? சண்டை நின்று அவன் தான் சாவான், போடா கம்மன்னு அந்த மாதிரி பேசியிருக்கிறேன். மூன்றாவது குறிப்பு எலிப்பா சொல்றாரு, ஏன்பா யோப நீ ஞானின்ற, நீ பெரிய பக்தன்னு சொல்ற, இவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிற, இந்த உலகத்துல தீமை நடக்கிறது துன்பம் வர்றதுலாம் நீ பார்த்ததில்லை? ஒரு மனிதன் எந்த உலகத்துல பிறக்கிறான்? தீமையற்ற, துன்பமற்ற, துயரமற்ற, வேதனையற்ற ஒரு உலகத்துல ஐயா பிறகுறான். நயா பழுமின்கிற ஏந்திரியான், என்ன புதுசா உனக்கு தான் நடந்துக்குது? மீதி பேருக்கு யாருங்க நடக்கலையா? இல்லைங்களா? அப்படி பேச நத்திங் நியூ. மேன் வாஸ் பார்ன் In a evil world. மனிதன் பிறப்பதற்கு முன்னதாகவே தீமை இங்கு இருக்கிறது. அந்த தீமையான உலகத்தில் நீ பிறந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அது உன்னை தாக்கி இருக்கிறது, நீ துன்பப்படுகிறாய். இந்த பாருங்க 5வது வசனம் பாருங்க, துன்பம் உனக்கு நேரிட்டபடியினால் அவ்வளோனு கத்துகிறி, அது உன்னை தொட்டதினால் கலங்குகிறி. இன்னைக்கு உன்னை தொட்டது நீ கலங்குறப்பா, இவ்வளவு நாள் உன்னை தொடல, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த லாஜிக்,
ஆக இதுல எங்க இருக்கிறார் கடவுள், எங்க இருக்கிறார் கடவுளுடைய சித்தம், எங்க இருக்குது கடவுளுடைய ஆளுகை, எங்க இருக்குது கடவுளுடைய நோக்கம், ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் இதே மாதிரிதான் நாமளும் சிந்திப்போம் என்றால் நாம விசுவாசியா நாமளும் இப்படிதான் சிந்திக்கிறோம் இல்ல? ரொம்ப யோசனை பண்ணுவோம். நமது வாழ்க்கையில கடவுள் தீமைகளையும் பாடுகளையும் துன்பத்தையும் அனுமதிக்கிறார் என்றால் அவைகளின் மூலமாக தமது சித்தத்தை தமது கிருபையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, அதற்கு அதாவது பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னா இப்ப என்ன சொல்றாரு இல்லைங்களா, தொடர்ந்து எலிப்பாஸ் என்ன சொல்றாரு, யோபுவே நீ படுகிற துன்பத்துக்கு உன்னுடைய பாவமே காரணம் அப்படின்னு தொடர்ந்து சொல்ற. அப்புறம் என்ன சொல்றாரு, எந்த நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, தீமை தீமையை பிறப்பிக்கும், நன்மை நன்மையை பிறப்பிக்கும். ஆக இந்த உலகளாவிய விதியை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே உன்னில் உள்ள தீமையே நீ படுகிற துன்பத்துக்கு காரணம் அப்படின்ட்டார். சரிங்களா, சொல்லிட்டு எப்படி முடிக்கிறாரு, சரிப்பா யோபுக்கு என்ன பரிகாரம் அவர் சொல்றாரு, அல்லது என்ன வாட் இஸ் த ரெமெடி சொல்றாரு, ரெண்டு காரணம் சொல்ற. இப்ப உனக்கு இந்த தீமை வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, துயரம் வந்துருச்சுப்பா, நீ புலம்பின்னு இருக்காத, அல்லது கடவுளை பார்த்து கேள்வி கேட்காத, கடவுள் மேல கோபப்படாத, நீ கலகம் செய்கிறவனாக இருக்காதே, கடவுள் நீதிபர. எப்படியோ கடவுள்ன்ற வார்த்தைய சொல்ற, தேவன் நீதிபர. ஆகவே நீ செய்ய வேண்டியது கடவுளுக்கு உன்னை ஒப்புக்கொடு, சரண் அடைந்து விடு, சரண் அடைந்து விடு. அப்ப இந்த எலிப்பாசினுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற படிப்பினை என்ன, மனிதன் தீமையான உலகத்தில் பிறக்கிறான், அவனால் தீமையை தடுக்க முடியாது இல்லையா, தீமை அவனை தொடும் பொழுது அவன் கலங்குகிறான், அவன் வேதனைப்படுகிறான். இன்னும் கடந்து செல்லும் பொழுது இந்த தீமைக்கு அவனேதான் காரணம், வேறு காரணம் கிடையாது. சரிங்களா, அப்புறம் அந்த தீமையிலிருந்து விடுதலையும் கிடையாது, அதாவது நம்ம there is no hope, only submission. சரிங்கம்மா, இப்படி கருத்து சொல்ற. இப்ப நம்ம மற்ற வசனத்துக்கு வருவோம். இதுல என்ன சார் உண்மை இருக்குது, இது உண்மையா? ஒரு ரெண்டு மூணு வசனங்களை நினைவுபடுத்தி நான் முடிக்கிறேங்க. அதாவது அப்படியே விட்டுறக்கூடாத. யோவான் 9 அதிகாரம் 1-2 படிக்க, பிறவி குருடனாகிய ஒருவனை கண்டார், அவரை நோக்கி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ கேட்டார்கள். அப்ப பாத்தீங்களா, அப்ப எலிப்பாசனுடைய அதே சிந்தனை 2000 கழிச்சு யூதர் பேசி நிற்கிறான், இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ. அது புரிஞ்சுச்சு, நம்ம தமிழ்நாட்டில் அப்படிதான் பேசி நிற்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு படிங்க, அடுத்த வசனம், அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய வல்லமை மகிமை கிருபை வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி இருக்கிறதான். இந்த பதில் இங்க இருக்குதா? எவ்வளவு கேர்ஃபுல்லா படிக்கணுங்க பைபிள். இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு அற்புதமான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்கம்மா, அதனால நம்ம பாவம் செய்யல, நம்முடைய பாவத்தினாலே நமக்கு தீமை வரலன்னு வேதம் சொல்லலை. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. ஆமா, அப்படிப்பட்ட பாவத்தின் சாபத்துக்கு உரியவர்களே, உரியவர்களாகிய உங்களை என்னையும்
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்டுக் கொண்டார். அதான் சார் அற்புதமான நற்செய்தி. நம்முடைய சகோதரர்களுக்கு அதை சொல்லுங்க, ஆமாமா நம்முடைய தீமை நம்முடைய பாவத்தினாலே நமக்கு தண்டனை வரலாம், ஆனா அந்த தண்டனை மரணத்துக்குரியதாக தான் இருக்குது. ஆனா அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சகல சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. இப்படி பேசணுங்க, சும்மா சின்ன பிள்ளைங்க கதை சொல்லுங்கிற மாதிரிக்கெல்லாம் சொல்லுங்க. அவங்களை கொஞ்சம் சிந்திக்கவீங்க, கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பேச வச்சு. இவங்கெல்லாம் அப்படி செய்யலை, பின்னால் யோபு பேசுகிறாரு, நம்ம படிப்போம் சரிங்களா. அடுத்த ஒரு கேள்வி, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோமா, அதாவது 17 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா. அந்த வசனம் ரோமர் 3:10-11 வருது பாருங்க, இட் இஸ் ரிஃப்ளெக்டட். ரோமர் 3:10-11, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். பாத்தீங்களா, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப இந்த கருத்து சொல்றாங்களே எலிப்பாஸ், இட் இஸ் எ ஸ்பெஷல் ரெவலேஷன். அவன் உலக ஞானிதான், ஆனா அவனுடைய வார்த்தையின் மூலமாக கடவுளுடைய சிறப்பு வெளிப்பாடாக அது அங்கு பதிவு செய்யப்படுகிறது. அது மறுபடியும் என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. ஆக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் குற்றம் மற்றவன் இல்லை. அதனுடைய பொருள் என்ன, குற்றவாளியாக நாம் தண்டனைக்கு உரியவர்கள். அதை ஒத்துக்க பாருங்க சரிங்களா. கடைசி குறிப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், என்னமா சொல்லிட்டோம், அந்த 20-21 வசனங்களிலே, யோபு 4:20-21 வசனங்களிலே மனிதன் நிலையற்றவன், இந்த வாழ்க்கை நிலையற்றது பா யோபுவே, கடவுள் மட்டுமே நிலையானவர், அவ்வளவுதான் அவனால சொல்ல முடியும் சரியா. உன்னுடைய நிலையற்ற வாழ்க்கை, உன்னுடைய சொத்துக்களையோ உன்னுடைய பிள்ளைகளையோ உன்னுடைய அந்தஸ்தையோ அல்லது உன்னையோ நீ நம்பி வாழ முடியும். இந்த உலகத்தை மட்டும் சார்ந்து வாழ்வதல்ல வாழ்க்கை. அதை கத்துக்கப்பா, கடவுள் கற்றுத்தரு பார்த்தீங்களா. எத்தனை எத்தனை உண்மைகளை இந்த வசனங்கள் அடங்கியிருக்கு சிந்தனை பண்ணீங்களா. தாவீது ராஜா பச்சை பால் இடத்துல பிறந்த குழந்தை சாகிறது, என்ன வார்த்தை சொன்னார், அந்த குழந்தை திரும்பி என்னிடத்துல வராது. என்ன வா எங்க சொல்ல மாட்டேங்களா, என்ன சொன்னார், என்னங்க கிடிய, குழந்தை என்னிடத்துல திரும்பி வராது, நானே அந்த குழந்தையிடத்துல போவேன் அப்படி சொல்லுங்க. போய் ஆறுதல், அம்மா இறந்துட்டு இறந்துட்டு புலம்பினுக்கிறிய, அவங்க யாரும் திரும்பி வர போறது இல்லம்மா, நீ அந்த மறுமை உலகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறியா, அதை போய் பாருமா. அததான் சொல்ற எலிப்பாஸ், வேறு விதமா சொல்ற, இந்த உலகம் நிலையற்ற. தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். அருமையான சகோதர சகோதரியே, எத்தனை முறை கஷ்டங்களினாலே பாடுகளினாலே நாம் வேதனைப்படுகிறோம், கலங்குகிறோம், கதறுகிறோம், அது மெய்யான விசுவாசமா, விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிறோமா. இந்த உலக மக்களை போல நம்பிக்கையற்றவர்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சிலுவை நாதராகிய இயேசு வந்தையிலே மட்டுமே எல்லா விதமான பாவத்துக்கும் பாவத்தின் விளைவாகிய தீமைக்கும் சாபத்துக்கும் சாபத்தின் முடிவாகிய மரணத்துக்கும் பரிகாரம் உண்டு. இதை மறந்துவிட்டு நம்ம எதுக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா நம்முடைய வாழ்க்கை
இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிறதா? பொருள், மக்கள், சுகம், இந்த உயிரை வைத்துக் கொள்ளுங்கள், ஜீவன், இவைகளை சார்ந்ததல்ல இந்த வாழ்க்கை. தேவனுடைய ஈவு அது. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று யோபு தொழுது கொண்டது போல, நாமும் துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே தொழுது கொள்ள ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் தேவரீர் யோபின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற இந்த பாடங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அறிவை சார்ந்து நாங்கள் விசுவாசத்தை இழந்து போகாம, எங்களுடைய உணர்ச்சியை சார்ந்து உமது சமாதானத்தை நாங்கள் இழந்து போகாம, எங்களுடைய பக்தியை சார்ந்து நாங்கள் பரிசுத்தாவியின் பலத்தை இழந்து போகாம, எங்களை நீர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற நிச்சயத்தோடும் உறுதியோடும் இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல உதவி செய். எங்களை சுற்றி துன்பப்படுகிற, துயரப்படுகிற மக்களுக்கு இந்த நம்பிக்கையின் செய்தியை பகிர்ந்து கொள்ள உதவி செய். அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.